அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில நடந்த என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 5 வயதுல நான் சிறு வயதா இருக்கும் பொழுது எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது. என்னுடைய நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வால்வில் பிரச்சனைங்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 5 வயதுல சிஎம்சியில எனக்கு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்பொழுது என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட நடந்த 12 மணி நேர அந்த ஆபரேஷன்ல முழங்கால நின்று, ஆண்டவரே என்னுடைய மகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்ததுனால கர்த்தர் என்னை இன்றைக்கு ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ஊழியம் செய்கிற நல்ல கணவனை கொடுத்தார். நானும் என்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தேன். ஆனா கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த, அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த. டாக்டர்ஸ் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து பி நெகட்டிவ் பிளட் குரூப், அதனால பி நெகட்டிவ் உள்ள மாப்பிள்ள தான் பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லது, அப்படியே திருமணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது, குழந்தை உருவானாலும் அந்த குழந்தை தங்காது, குழந்தை தங்கினாலும் ஊனமுற்ற குழந்தையாக தான் பிறக்கும். எதுக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி எனக்கு ஒரு ஊழியக்கார கணவனை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால உடனே 10வது மாதத்திலேயே கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அடுத்து ஒரு 3 வருடங்கள் அடுத்த ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். ஊனமுற்ற குழந்தை இல்ல, கர்த்தர் நல்ல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருந்தாலும் ஜெபிக்கணும் நினைச்சாலும் என்னுடைய உள்ளத்துல என்ன எண்ணம், நான் தேவனுடைய மனுஷனுக்கு நான் ஊழியம் செய்யறதுனால வேலை செய்யறதுனால அதுதான் என்னுடைய ஊழியம் என்று நான் நினைத்து கொண்டு இருப்பேன். ஒரு நாள் என்னுடைய 2வது மகள் பிறந்த கொஞ்ச நாளில என்னுடைய நாடி துடிப்பு 72 இருக்கணும் நார்மலா, எனக்கு 32 மாறி அப்படியே 25 மாறிவிட்டது. அப்போ டாக்டர் சொன்னாங்க பேஸ் மேக்கர் என்ற ஒரு கருவியை உங்களுடைய சரீரத்தில் பொருத்தினாதான் உயிரோடு வாழ முடியும், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகி கோமோ ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் உயிர் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா தெரியாது. கோமோ ஸ்டேஜுக்கு போன பிறகு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது, ஆகவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனை, என்ன ஆண்டவரே ஏற்கனவே எத்தனையோ ஆப்ரேஷன், அப்புறம் பிள்ளைங்க பிறந்ததெல்லாம் சிசேரியன் தான், இன்னொரு ஆப்ரேஷனா, நீங்கள் மட்டும் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா தானாகவே 72 மாறிடுச்சுன்னா நான் உலகம் எங்கும் போய் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் அப்படிலாம் நான் பொருத்தனை பண்ணேன். ஆனா ஒன்னும் நடக்கல. கடைசியில பேஸ் மேக்கர் வச்சாச்சு. பேஸ் மேக்கர் வச்ச பிறகு எனக்கு உள்ள ஆண்டவர் இடத்துல இனிமே என்ன ஆண்டவரே ஊழியம் செய்யறது, பேஸ் மேக்கர் வச்சாச்சு, இதை வச்சு எனக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கு, எனக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கு, நான் பலவீனமானவள், இதுவா என்னுடைய சாட்சி, இதையா நான் சொல்ல முடியும், நான் போக முடியாது ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுக்கு வேணா எனக்கு பலன் கொடுங்க, ஏதோ வீட்டுல இருந்து என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படிதான் நான் சொன்னேன். அப்ப ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாருன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஆனா அதே நேரத்துல ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு போன் கால் வந்தது. ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. எப்பொழுதுமே நிறைய பேர் தங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்காக போன்ல ஆலோசனை கூறுவது ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். அப்ப வழக்கம் போல அவருடைய பிரச்சனையை நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்களோ அதே ஹாஸ்பிட்டல் இருந்து நான் பேசுறேன், அந்த ஸ்டாஃப் நர்ஸ் தான் உங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவர்களுடைய கணவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்ததுனால பேஸ் மேக்கரை அவங்க வச்சிருக்காங்க, இந்த இடத்துல பொருத்தி இருக்கிறாங்க. 2வது நாள் அது செப்டிக் ஆயிடுச்சு, அதை வெளியே எடுத்துட்டாங்க. திரும்ப இந்த பக்கம் பொருத்தி ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 நாளில திரும்பவும் செப்டிக் ஆகி வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கும் ரொம்ப பாரம், ஏன்னா நம்மள அதே கேஸ்ல, அதனால பாரத்தோடு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிட்டு நான் வச்சிட்டேன். வச்ச உடனேதான் பரிசுத்தாவியான என் இருதயத்துக்குள்ள இடைப்பட ஆரம்பித்தார். பாடு பாடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கே, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, பேஸ் மேக்கர் வைத்தாலும் அது ஒன்னும் ஓடல, ஆனா உனக்கு இத்தனை நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறதே, உன் வேலைகளை செய்ய முடிகிறதே, நீ ஏன் இன்னும் எனக்காக எழும்பல, நான் உன்னை பிடித்த நோக்கத்தை ஏன் நீ அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்தோடு கூட பேசினார். அந்த நாள்ல ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே இந்த பாடுகள் இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, ஏனென்றால் பாடுகளை இரண்டாக பிளக்கிற தேவன், பாடுகளை மாற்றுகிற தேவன், பலவீனத்திலே பலன் கொடுக்கிற ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். சுமார் 25 வருடங்களாக இந்த பேஸ்மேக்கரின் சரீரத்தில் இருந்தாலும் அவ்வப்போது அடிக்கடி ஆபரேஷன் நடக்கும், ஏன்னா அந்த பேஸ்மேக்கரை மாற்றணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக ஓடுவதற்கு கர்த்தர் கிருபைக்காரர் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், இந்த பாடுகளை நம்ம தூக்கி வீசிட்டா கர்த்தர் நம்மை சுமந்து கொள்வார். ஆமென். நம்முடைய உள்ளங்கால் இந்த யோர்தான்ல பட்டா போதும், கர்த்தர் ரெண்டாக பிளந்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கண்டு பின்னிட்டு போகாதீங்க. யோர்தான் தான் உங்களுக்கு முன்பாக பின்னிட்டு போகணுமே தவிர நீங்க பின்னிட்டு போக கூடாது.
ஒரு நாளும் சொல்லாதீங்க, இந்த பாடுகள் என்னைக்கு மாறுமோ அன்னைக்குதான் நான் ஜபம் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் கால் எடுத்து வச்சா போதும், அந்த யோர்தான் ரெண்டாக பிளக்கும். ஆமென். ஹல்லேலூயா.